அதிமுக பொதுச்லாளராக சசிகலா பதவியேற்க ஓ பி ஆதரவு என்று இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் வெளியான பத்திரிகை செய்தியை நமது எம்ஜிஆர் நாளிதழில் இன்று வெளியிட்டுள்ளது இதுபற்றி மேலும் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சண்முகப்ரியன் பிரியன் அந்த செய்தியில் என்னென்ன விவரங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன சசிகலா எதிர்ப்பு நிலைப்பாட்டில் அதிமுக உறுதியாக இருப்பதாக அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சூழலில்தான் தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக சசிகலா பதவியேற்பதற்கு ஓ பன்னீர்செல்வம் ஆதரவு தெரிவித்திருப்பதற்காக தெரிவிப்பதாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான செய்தியை இன்றைய தினம் நமது எம்ஜிஆர் பத்திரிகையில் மீண்டும் பிரசுரம் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்று விடுதலையாக இருக்கக்கூடிய சசிகலா இரண்டு தினங்களுக்கு முன்னதாக தான் சென்னை திரும்பியிருக்கிறார் இந்த சூழல்ல தான் சென்னை திரும்பி இருக்கக்கூடிய அவர்கள் அடுத்த கட்டமாக அரசியல் ரீதியான செயல்பாடுகளில் தீவிரமாக ஈடுபட போவதாகவும் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் அதிமுகவை மீட்டெடுக்கவும் வேண்டும் எனவும் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு பொது எதிரியை களத்தில் சந்திக்க வேண்டும் தயாராக இருக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் சசிகலா தரப்பிலிருந்து தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் அதிமுகவில் இருக்கக்கூடிய பல முக்கிய நிர்வாகிகள் ஓ சசிகலா அவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார்கள் என்ற தகவல்களும் சசிகலா தரப்பிலிருந்து தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வருகிறது சூழலில் தான் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சசிகலா அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்பதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார் அதே நேரத்தில் அதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்திலும் அவரை பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த தீர்மானத்தை நேரடியாக போயஸ் கார்டன் இல்லத்தில் சென்று ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி அவைத்தலைவர் மதுசூதன் உட்பட முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வழங்கியிருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த சூழல்தான் அப்போது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவர்கள் ஆதரவு தெரிவித்த அந்த குறிப்பிட்ட செய்தியை மீண்டும் இன்றைய தினம் நமது எம்ஜிஆர் நாளிதழில் பிரசுரம் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக அதிமுகவை கட்டுக்கோப்பாகவும் அதே நேரத்தில் ராணுவ ஒழுங்கோடும் ஒன்றிணைத்து கொண்டு சேர்க்க வேண்டும் என்றில் அதற்கு சசிகலா பொதுச்செயலராக பொறுப்பேற்றால் மட்டுமே சாத்தியம் என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்த அந்த கருத்தினை கொண்டிருப்பதுதான் அந்த செய்தி அந்த செய்தியை தான் இன்றைய தினம் நமது எம்ஜிஆர் பத்திரிகையில் மீண்டும் பிரசுரம் செய்யப்பட்டிருக்கு அதே நேரத்தில் அவர் சிறையில் வெளியாகிய அந்த காலகட்டமாகட்டும் தற்போது சென்னை வந்திருக்க போதிலும் கூட தற்போதைய முக்கிய நிர்வாகிகள் அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் அமைச்சர்கள் சி வி சண்முகம் ஜெயக்குமார் மற்றும் அவைத்தலைவர் போன்ற முக்கிய நிர்வாகிகள் சசிகலா மற்றும் டிடி தினகரன் எதிர்ப்பு என்பது தொடர்பான கருத்துக்களையும் அவர்களை கட்சியில் இணைத்துக் மாட்டோம் என்பது போன்ற கருத்துக்களையும் தொடர்ந்து மக்களிடையே பொதுவெளியிலும் பேசி வரக்கூடிய நிலையில் ஓ பன்னீர்செல்வம் எந்த ஒரு கருத்தையும் வெளியிடாமல் இருக்கிறார் அதற்கு முன்னதாக ஓ பன்னீர்செல்வம் அவருடைய மகனும் ஆகிய ஜெயபிரதீப் கூட அவர் உடல் சசிகலா உடல்நலம் பெற்று முழுமையாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் கூட வெளியிட்டிருந்தார் இது போன்ற ஒரு சூழலில் மற்ற நிர்வாகிகள் போன்று வெளிப்படையாக சசிகலா எதிர்ப்பு என்ற அந்த ஒரு கருத்தினை ஓ பன்னீர்செல்வமோ அல்லது அவர் தரப்பில் இருப்பவர்களோ வெளிப்படையாக தெரிவிக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சசிகலாவிற்கு ஆதரவாக அவர்கள் முந்தைய பேசிய அந்த கருத்துகளும் செய்திகளும் இன்று தினம் நமது எம்ஜிஆர் பத்திரிகையில் வெளியிடப்பட்டிருக்கிறது என்பது சிறு சலசலப்பை எதிர்ப்பு ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்து வர இருக்கக்கூடிய நாட்களில் அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் யார் யாரெல்லாம் ஓ சசிகலா சசிகலா அவருடைய ஆதரவு நிலைப்பாடு எடுக்கப் போகிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி அரசியல் பொது தளத்தில் இருக்கக்கூடிய சூழலில் ஓ பன்னீர்செல்வம் முந்தைய தினம் இதுக்கு முந்தைய ஆண்டுகளில் ஆதரவாக பேசிய கருத்துக்கள் இன்று தினம் பிரசூரிக்கப்பட்டிருக்கிறார் காரணத்தினால தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் இது உற்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது மேலும் வரக்கூடிய நாட்களில் அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாரேனும் சசிகலாவிற்கு ஆதரவாக கருத்துக்கள் இருப்பார்களா அல்லது ஆதரவு நிலைப்பாடு எடுக்க இருக்கிறார்களா என்பது போன்ற ஒரு எதிர்பார்ப்பும் இதையொட்டி தற்போது அதிகரித்து இருக்கிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி சண்முக பிரியன் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சசிகலா அதிமுகவில் பொதுச்செயலாளராக செயலாளராக நியமிக்கப்பட்ட போது ஓ ஆதரவு தெரிவித்த நிலையில் அது தொடர்பான முழு தகவல்களையும் இன்று நமது எம்ஜிஆர் நாளிதழில் மீண்டும் வெளியிடப்பட்டிருக்கிறது இது அதிமுக கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது